பாதாம் பீஸு ஊற வச்சுருந்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இதுதான் பாதாம் இப்படி விற்கும், அதை வாங்கி வச்சுருந்தோம் பேக்கெட்டு. வயிறு வலி ப்ராப்ளம், வாய்வு ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா புண்ணுலாம் இருந்ததுன்னா ஆரோக்கியம் வச்சு இப்போ ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுட்டேன். ஐஸ் ஸ்னோ மாதிரி இருக்கும், அப்படியே துள் துள்ளாயிடும். அதில் வந்து மோர் கலக்கி, மோர் ஊற்றிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து குடிக்கலாம். ஒரு கையில் அப்படிச்சுமா ஒரு நாலஞ்சு வரல சேர்த்தாங்க, எடுத்து போட்டுட்டு மோர் கொஞ்சம் ஊற்றி அதில் உப்பு சேர்த்து சேர்த்துட்டு நிலா வரைவாங்க. சரவணாஸ்வரம் போகும்போது அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு நிலா வரை வந்து வயிற்றுக்கெல்லாம் நல்லது அப்படி சொல்லியிருந்தாங்க. அது ஒரு அரை ஸ்பூன் போட்டேன், மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் குடிச்சிட்டு வாங்க. ஒரு வாரம் வயிறு வலி இருக்கிறவங்களுக்குலாம் பிரச்சனை கொடுத்துரும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வாங்கி சாப்பிட்ணுன்னா, இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சரியா, மறுபடியும் மூடி வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில். செம்பருத்தி போடணும். இது வந்து அந்த பிபி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. எல்லாம் பாலெலாம் கொடுக்கலாம், தண்ணியிலும் கொடுக்கலாம். இது வந்து நிலா வரை இருக்குன்னா அதை லிஸ்ட்டு வச்சுருக்கேன், ஏன்னா தெரியாமல் போயிடக்கூடாது. எல்லாமே பச்சை பச்சையாக இருக்கும் பவுடர் எடுக்கக்கூடியது. நான் தான் அந்த நிலா ரெசிப்ட் வச்சுருக்கேன். நிலா வரைக்கக்கூடிய ஒரு அரை ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம். வயிற்றில் இருக்கிறது நல்லா அதனால் இப்போ காஃபி குடிக்கிறதுல இந்த சாப்பிட்டு வரேன். ரொம்ப பெயினாக இருக்குது வயிறு வந்து என்ன தெரியல. அதனால் மாத்திரை போட்டு போட்டு பார்த்தா முடியல. நீங்களும் ட்ரை பண்ணி பாரு. நிலா வரையிலன்னெல்லாம் பரவாயில்ல. பாதாம் பீஸு, மோர், உப்பு போதும். இது நான் வாங்கிட்டு வந்த சரவணா ஸ்டோரில் வந்தனால அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா, ட்ரை பண்ணுறேன். நாட்டு மருந்து கடையிலையும் எல்லாருக்கும் கேட்டால் தருவோம். ஓகே, தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன குறைகள் நான் மிக்சியில் கூட போட்டு அரைச்சிட்டு சாப்பிட்லாம். நான் அப்படியே இருக்கிற சும்மா கையில் கிளம்பிட்டேன். மிக்சியில் அரைச்சுன்னா ஃபுல் பண்ணுவோம், ட்ரை பண்ணுறேன். கூட்டு வைக்கலாம் அப்படியே வெயில் காரமாகவும் சாப்பிட முடியல. இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழிச்சு செய்யுங்க. விதை குழம்பு கெடுதல் ஆண்கள் ஜென்ஸுக்கு கெடுதல் செய்வாங்க. இன்னும் வயிற்றில் தங்கிச்சா வயிறு பழம் நல்லா கசக்கிட்டு முடிச்ச வரைக்கும் விதையெல்லாம் ஜெரிச்சு தனிப்பு வந்து செடி யூஸ் பண்ணிட்டு கொண்டு செய்யலாம். இப்போ வந்து காம்பலாம் அப்புறம் கிளியலாம். ஃபஸ்ட்டு நசுக்கிட்டு நல்லா நுணுக்கிட்டேன். ஃபுல்லாக
இதில் இருக்க வெதர்லாம் வந்துடணும். கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு வீட்டு சுண்டக்காலையை இதுக்கு இந்த வெங்காயம் இல்லை இந்த தக்காளி ஒரு வெங்காயம் போட்டாச்சு. நான் தோல் மட்டும் கை மாற்றி போட்டுக்கிறேன். சாதம் வச்சுட்டேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் கல்லுக்கு போட்டுக்கலாம். கம்மியாக தான் போடுறேன், வேண்டாம் அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ அதை தேவையான தண்ணியை சேர்க்கணும். கூட்டு ரெடி, சுண்டக்காய் கூட்டு குழம்போட வச்சுக்கலாம். கூட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டோம்னா மூடி வச்சிடணும். ரொம்ப வருஷமாக இது மேலே பிடிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் மரம் போகும் கரையில் டயர் சரியாது. டயர் வந்து இதை போட்டுக்கோங்க. அப்பளம் பொரிச்சுட்டு இன்னைக்கு எந்த தர்ஸ்டேன்றதால பாபா கூட இருக்கிறோம். அதனால் இன்றைக்கி நான்வெஜ் கறி நேற்று சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து சுண்டக்காய் கூட்டு சாப்பிட்டு பார்ப்போம்னா செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை வந்து அப்புறம் எல்லா வெரைட்டியும் இது வந்து பிக்கல் டம்மா பாத்திரப்பிக்கும் நினைக்கிறேன். இதில் ஊற்றாது சாரி இந்த பையன் எடுக்கிறாரு கெட்டு போயிருக்கீங்களா. இது வந்து ஆயிலாம் கீழே இறங்கி இல்லை இது வந்து எண்ணெய்லாம் தங்கிடும். இப்போ உளுக்கா மட்டும் மேலே தரணும். இது லிஃப்டாக கொடுத்தாலும் ஜியாக்கில் இது வந்து ஸ்பூன் ஸ்டாண்ட் மாதிரி நான் வேக மேலேயே வச்சுட்டேன். நல்லதாக இருக்குதா என்னோட வேகிட்டு. குட் லஞ்ச், குட் பை.